வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிக்ஸ்த் தமிழ் இயல் இரண்டுல சிலப்பதிகாரங்கிற ஒரு கவிதையிலிருந்து வந்ததுலேருந்து தேர்வில் எக்ஸாமில் எப்படி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். சிலப்பதிகாரம் இந்த சப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிலப்பதிகாரம் நூலில் உள்ள வாழ்த்து பாடலை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த வாழ்த்து பாடலில் எதை எதை வாழ்த்தி பாடுறாரு இளங்கோவடிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இதான் நுழைவு பகுதி. இதில் என்ன கேட்க வாய்ப்பு உண்டுனா, நிலவின் வந்து என்னதுன்னா குளிர்ச்சிக்கும், கதிரவனுக்கு வந்து ஆற்றல், மலைக்கு வந்து பயம். இதை வந்து சிலப்பதிகாரம் பாராட்டுகிறது. ஓகேங்களா, இதை பொறுத்துக்களை கேட்கலாம். நிலவு குளிர்ச்சி, ஓகேங்களா, கதிரவன்னா ஆற்றல், மலைனா பயம். இது பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதே அந்த வாழ்த்து பாடல். ஓகேங்களா, இதில் என்ன கேட்க வாய்ப்பு உண்டுன்னா, மேக்சிமம் அந்த பாட்டை கொடுத்து இதை யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா இளங்கோவடிகள். இந்த லைனை மேக்சிமம் பார்த்து வச்சுக்கோங்க. திங்களை போற்றலும் திங்களை போற்றலும், ஞாயிறை போற்றலும் ஞாயிறை போற்றலும், மாமலை போற்றலும் மாமலை போற்றலும். இதில் உள்ள எல்லா வரியும் நீங்கள் படிச்சுக்கோங்க, அதான் நல்லது. அட்லீஸ்ட் இந்த முதல் வரியனாலும் லாபம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கஷ்ட கொஸ்டின் கஷ்டமாக கேட்கணும்னா உள்ளே இருந்து கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா இந்த முதல் லைனை கூட கொடுத்து இந்த பாட்டு எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் சிலப்பதிகாரம், இல்லாட்டி இதை எழுதுனது யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள் அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க. ஆனால் பாட்டை ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பாட்டை ஃபுல்லாக படிச்சிருங்க. இதுலேருந்து மேக்சிமம் என்னென்னு கேட்க வாய்ப்பு உண்டுன்னா, சென்னி அப்படின்னு கொடுத்து இது எந்த மன்னனை குறிக்கிறது அப்படின்னு கேட்க வாய்ப்பு உண்டு. சோழ மன்னர்கள். ஓகேங்களா, இந்த சென்னின்னு வந்தால் சோழ மன்னர்களை குறிக்கணும்னு கேட்க வாய்ப்பு உண்டு. வாங்க அடுத்தது போவோம். மேலே உள்ள பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க பொருள். இந்த பேரால் பார்த்தீங்கன்னா நிலாவை பற்றி சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டுன்னா, சோழ மன்னனோட வெண்குடையை வந்து எதுக்கு ஒப்புமைப்படுத்துவாங்கன்னா வான்நிலவுக்கு. ஓகேங்களா, வான்நிலாவுக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னனோட ஆணை சக்கரம் எதுக்குன்னா கதிரவன் சூரியனுக்கு. அப்புறம் அவரோட அருளை வந்து எதுக்கு படுத்துறாங்கன்னா வான்மலை. ஓகேங்களா, இதை அப்படி இவ்வளோதான் கேட்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் இதில் வேணா முகில்னா என்னன்னு கேட்க வாய்ப்பு உண்டு, முகில்னா மேகம். ஓகேங்களா, இந்த பாட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இதில் வேற எதுவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. பாட்டு இந்த சொல்லும் பொருள்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு, நல்லா படிச்சுக்கோங்க. திங்கள்னா நிலவு, அதை தவிர்த்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறுனா சூரியன். ஓகேங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கொடுக்கல, திங்கள்னா நிலவு, அப்போ ஞாயிறுனா சூரியன், அப்புறம் கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை. இது கேட்க நிறையா வாய்ப்பு உண்டு. மேருனா என்ன, நாமநீர்னா என்ன, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. ஓகேங்களா, இதில் மூணும் மேக்சிமம் கேட்க வாய்ப்பு உண்டு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்சிமம் எந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு, ஓகே இந்த இது வேணால் கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, என்ன மாலையை அணிந்துள்ளார் சோழ மன்னன், என்ன மாலையை அணிந்துள்ளார்ன்னு கேட்டால் அத்தி மாலை. ஓகேங்களா, இது வேணால் கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, என்ன மாலையை அணிந்துள்ளார்னு கேட்பாங்க சோழ மன்னன், இல்லை அத்தி மாலையை அணிந்தவர் யாருன்னு கேட்டால் சோழ மன்னன். ஓகேங்களா, அப்போ மற்றபடி இதிலிருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. பார்த்துக்கலாம், அடுத்தது பார்ப்போம். இதான் நூல்வெளி. ஓகேங்களா, இதில் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி, அதை ஆசிரியர் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள். இவர் என்ன மரபை சேர்ந்தனா சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா, அப்படின்னு எந்த இவர் சேர மன்னர்னு சேர்ந்தது எந்த இது சொல்லுதுன்னா சிலப்பதிகாரத்தில் பதிகம் அது சொல்லுது. காலம் இவரோட வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுதான் தமிழில் முதல் காப்பியம். முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். இதுக்கு என்னென்ன பேர்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுது. ஓகேங்களா, சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியம். மணிமேகலை எழுதுனது யாருனா சீர்திரை சேர்த்தனர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், ரெண்டு பேரும் நண்பர்கள். ஓகேங்களா, இந்த பாட்டில் எதை எதை பற்றி சொல்கிறாங்கன்னா திங்கள், திங்கள்னா நிலவு,
ஞாயிறுனா சூரியன், மலைனா மலையை பற்றி, வான்மலையை பற்றி இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி இது குடிமக்கள் காப்பியம்னு அழைக்க காரணம், சாதாரண ஒரு குடிமக்களை பற்றி தான் இந்த சிலப்பதிகாரம் கதை எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரண குடிமக்களத்தை மையமாக வச்சு இந்த கதை போகும், அதனால தான் இதை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.